இன்னைக்கு June 22nd நம்ம இளையதளபதி விஜய் சாரோட பர்த்டே. தமிழ் சினிமால பெரிய ஸ்டார் NGR, சிவாஜி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்களுக்கு அடுத்தபடியா யார சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவரை தான் சொல்லலாம். குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சு நாளைய தீர்ப்பு படம் மூலமா ஹீரோவா அறிமுகமானரு நம்ம இளைய தளபதி. லவ் டுடே, பூவே உனக்காக, தொல்லாத மனமும் தொல்லும், காதலுக்கு மரியாதை, இப்படி லவ் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய படங்கள்ல தன்னுடைய எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், கில்லி, பகவதி, சிவகாசி, திருப்பாச்சி இந்த மாதிரி ஆக்ஷனை வெளிப்படுத்துறதுக்கு அதிரடியான படங்களா இருக்கட்டும், கத்தி, துப்பாக்கி இப்படி தன்னுடைய பொறுப்பை சமூகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய படங்களா இருக்கட்டும், நடிக்கிறதையும் தாண்டி இவர் சூப்பரான சிங்கர்னு கூட சொல்லலாம். அவருடைய படங்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய ஹீரோஸோட படங்களுக்கு இவர் அருமையா பாடி கொடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா இவர் பாடின எல்லா பாடல்களுமே செம்ம ஹிட் அப்படிங்கிறது தான் நிஜம். நிதி உதவி அளிக்கிறது, உதவி செய்யறது, நலத்திட்ட உதவி செய்யறது, தன்னுடைய ஃபேன்ஸ் மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சிருக்கிறாரு சமூகத்துல நம்மளுடைய இளைய தளபதி விஜய். தமிழ் சினிமால ரஜினிகாந்தோடைய சின்சியாரிட்டிக்கு அப்புறமா விஜய் தான் அவ்வளவு சின்சியரா இருக்காரு அப்படின்னும், யங்ஸ்டர்ஸ் அதிகமா சப்போர்ட் பண்ற ஹீரோ நம்மளுடைய இளைய தளபதி விஜய் தான் அப்படின்னும், பாக்ஸ் ஆபீஸ் காட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம விஜய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்கள் நம்ம விஜயை பத்தி நிறைய விதங்கள்ல பாராட்டவும் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவங்களுக்கு தமிழ் சினிமா சார்பா நிறைய பேர் விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்மளுடைய ஃபிளிக்ஸ்வுட் விஜய் சாருக்கு சூப்பரா விஷஸ் சொல்லுது. ஹாப்பி பர்த்டே விஜய் சார்.